அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஆசிட்ஸ் அண்ட் பேசிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பிரான்ஸ்டட் லவ்ரி கான்செப்ட். பிரான்ஸ்டட் லவ்ரி கான்செப்ட்னா என்ன? ப்ரோட்டான் டோனார் அக்செப்டர் சிஸ்டம். அப்போ இதில் பாருங்கள், அக்கார்டிங் டு தம் அன் ஆசிட் இஸ் டிஃபைன்ட் அஸ், ஆசிடை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். எனி ஹைட்ரஜன் கண்டெய்னிங் மெட்டீரியல் தட் கேன் ரிலீஸ் எ ப்ரோட்டான் ஹெச் ப்ளஸ் டு எனி அதர் சப்ஸ்டன்ஸ். அப்போது ஹெச் ப்ளஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லாமே என்னது தான், ஆசிட் தான். அப்போ இதில் பேஸுங்கிறது பாருங்கள், எ பேஸ் இஸ் எனி சப்ஸ்டன்ஸ் தட் கேன் அக்செப்ட் எ ப்ரோட்டான் ஃப்ரம் எனி அதர் சப்ஸ்டன்ஸ். அப்போ அந்த ஹெச் ப்ளஸ்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய எல்லாமே இது தான் பேஸ் தான். அப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பார்க்கலாம். அண்ட் ஆசிட் இஸ் எ ப்ரோட்டான் டோனார், பேஸ் இஸ் எ ப்ரோட்டான் அக்செப்டார். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், டோனார் அக்செப்டார் சிஸ்டம். அப்போ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹெச்சிஎல் ஹெச் டூ ஓ ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் சிஎல் மைனஸ். அப்போ இதில் ஹெச்சிஎல்லேருந்து ஒரு ப்ரோட்டான் இங்கே வருது பாருங்கள், ஹெச் டூ ஓக்கு வருது. அப்புறமா இந்த ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்லேருந்து ஒரு ப்ரோட்டான் இங்கே வருது. இப்போ ஒன் ப்ரோட்டான் டு சிஎல் மைனஸ். இந்த இதில் பாருங்கள், ஒன் ப்ரோட்டான் டு ஹெச் டூ ஓ ப்ளஸ். அப்போ ப்ரோட்டானை கொடுக்கறது எல்லாமே ஆசிட், ப்ரோட்டானை வாங்குறது எல்லாமே பேஸ். அப்போ இது பாருங்கள், ப்ரோட்டானை கொடுக்குது, இது என்ன செய்யுது, ப்ரோட்டானை வாங்குது. அப்போ இது பேஸ், இது ஆசிட். எக்ஸாம்பிள், பிரான்சர் ஆசிட் மேபி மாலிகுலர் கேட்டயானிக் அண்ட் அனயானிக் ஸ்பீசிஸ். அப்போ இதுக்கு நம்ம இடைஞ்சிடலாம், எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அப்போ அந்த மாலிகுலர் ஆசிட் பேஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹெச்சிஎல் ஹெச்பிஆர் ஹெச்சிஎல்ஓ ஃபோர் ஹெச்என்ஓ த்ரீ ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் ஹெச் டூ ஓ. அடுத்தது பேஸஸ்க்கு எக்ஸாம்பிள், என்ஹெச் த்ரீ என் டூ ஹெச் ஃபோர் அமைன்ஸ் ஹெச் டூ ஓ என்ஹெச் டூ ஓ ஹெச். இப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் மாலிகுலர் ஆசிட்ஸ் அண்ட் பேஸஸ். அடுத்தது கேட்டயானிக் ஆசிட்ஸ் அண்ட் பேஸஸ். அப்போ ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ஹெச் ஃபோர் ப்ளஸ், அப்புறமா எஃப்இ ஹெச் டூ ஓ சிக்ஸ் த்ரீ ப்ளஸ், ஏஎல் ஹெச் டூ ஓ சிக்ஸ் த்ரீ ப்ளஸ், ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ். இது எல்லாமே கேட்டயானிக் ஆசிட்ஸ். அடுத்தது பாருங்கள் பேசஸ். அப்போ கேட்டயானிக் பேசஸ் எஃப்இ ஹெச் டூ ஓ ஃபைவ் ஓஹெச் டூ ப்ளஸ், அப்புறமா ஏஎல் ஹெச் டூ ஓ ஃபைவ் ஓஹெச் டூ ப்ளஸ். அடுத்தது பாருங்கள் ஆனயானிக் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஃபஸ்ட்டு ஆனயானிக் ஆசிட்ஸ் ஹெச் சிஓ த்ரீ மைனஸ் ஹெச் எஸ்ஓ ஃபோர் மைனஸ். அடுத்தது பாருங்கள் பேசஸ் சிஎல் மைனஸ் பிஆர் மைனஸ் ஐ மைனஸ் ஓஹெச் மைனஸ் சிஓ த்ரீ டூ மைனஸ் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் ஹெச் மைனஸ் என்ஹெச் டூ மைனஸ் ஓஹெச் மைனஸ் எஸ்ஹெச் மைனஸ். அப்போ இது எல்லாமே ஆனயானிக் பேஸஸ், இது ஆனயானிக் ஆசிட்ஸ். அப்போ இதில் ஆசிட்ஸ் எல்லாமே வந்து ப்ரோட்டான் டோனார், பேஸ் எல்லாமே ப்ரோட்டான் அக்செப்டார். அடுத்ததாக கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹெச்சிஎல் ஹெச் டூ ஓ கிவ்ஸ் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் சிஎல் மைனஸ். அப்போ இது ஆசிட்னு சொல்கிறோம், இது பேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஆசிட் என்னச்சியும் ஹெச் ப்ளஸ்ஸை டொனேட் பண்ணோம். அப்போ இது ஹெச் ப்ளஸ் எங்கே வருது பாருங்கள், பேஸ்க்கு வருது. பேஸ் என்னச்சியும் ஹெச் ப்ளஸ்ஸை அக்செப்ட் பண்ணோம். அப்போ இது சிஎல் மைனஸாக மாறும், இது எதுவாக மாறும், ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸாக மாறும். பாருங்கள் சிஎல் ஹெச்சிஎல் சிஎல் மைனஸாக மாறியாச்சு, அப்புறமா ஹெச் டூ ஓ ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸாக மாறியாச்சு. அப்போ இந்த ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ரெடி டு டொனேட் ஹெச் ப்ளஸ். அப்போ ஹெச் ப்ளஸ் டொனேட் பண்ணிச்சுன்னா என்ன மாறிடும், இது ஹெச்சிஎல்லாக மாறிடும். பாருங்கள் ஹெச்சிஎல்லாக மாறியாச்சு. அப்போ இது என்ன செய்யுது பாருங்கள், ரெடி டு அக்செப்ட் ஹெச் ப்ளஸ். அப்போ இது எதுவாக மாறிடும், ஹெச்சிஎல்லாக மாறிடும். ஓகே, அப்போ பாருங்கள், அப்போ இது ஆசிட்னு சொல்கிறோம். ஏன் இது ஆசிட்னு சொல்கிறோம், ரெடி டு டொனேட் ஹெச் ப்ளஸ், அதனால் இதுக்கு பேர் கான்ஜுகேட் ஆசிட். இது பாருங்கள் சிஎல் மைனஸ் ரெடி டு அக்செப்ட் ஹெச் ப்ளஸ். அப்போ இது கான்ஜுகேட் பேஸ். பேஸோட மீனிங் என்ன, அக்செப்ட் ஹெச் ப்ளஸ். அதனால் இது என்ன சொல்கிறோம், கான்ஜுகேட் பேஸ்ன்னு சொல்கிறோம். பாருங்கள் இந்த ஆசிட்லேருந்து வந்ததுனால இதை என்ன சொல்கிறோம், கான்ஜுகேட் பேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இதில் ஹெச்சிஎல் அண்ட் சிஎல் மைனஸ் இஸ் ஏ கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ். அப்போ இதில் ஹெச்சிஎல் அப்புறம் இதில் சிஎல் மைனஸ். அப்போ பாருங்கள் ஆசிட் பேஸ். அப்போ இது ஒரு கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ். அடுத்தது பாருங்கள் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸு, அப்புறமா ஹெச் டூ ஓ. ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஹெச் டூ ஓ இஸ் அனதர் கான்ஜுகேட்டு ஆசிட் பேஸ் பேர்ஸ். அப்போ இந்த ரெண்டும் என்னது, ஆசிட் பேஸ் பேர்ஸ். அடுத்தது பாருங்கள் காமன் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ். அப்போ நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ் நம்ம பார்த்துடலாம். இதில் ஹெச்சிஎல் ஓ த்ரீ, அப்புறமா ஹெச் டூ ஓ கிவ்ஸ் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் சிஎல் ஓ த்ரீ மைனஸ். அப்போ இங்கேருந்து இங்கே என்ன செய்யுது, இந்த ஹெச் ப்ளஸ் வருது. அப்போ இது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸாக மாறிடுது, இது சிஎல் ஓ த்ரீ மைனஸாக மாறுது. அப்போ இந்த ரெண்டும் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ். அப்போ இந்த ரெண்டும் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ். இதே போல் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது பாருங்கள், ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் வாட்டர் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஹெச் எஸ்ஓ ஃபோர் மைனஸ், ஹெச் சிஎன் ஹெச் டூ ஓ ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் சிஎன் மைனஸ், ஹெச் என்ஓ த்ரீ ஹெச் டூ ஓ ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் என்ஓ த்ரீ மைனஸ். அடுத்து ஏஎல் ஹெச் டூ ஓ சிக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஹெச் டூ ஓ கிவ்ஸ் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ், அப்புறமா ஏஎல் ஹெச் டூ ஓ ஃபைவ் ஓஹெச் டூ ப்ளஸ். அடுத்தது என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் ஹெச் டூ ஓ ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் என்ஹெச் த்ரீ
H2OCO3 2 minus, HCO3 minus, OH minus, CH3COH, NH3, NH4 plus, CH3COO minus. இப்போ இது எல்லாமே எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, ரெண்டு ரெண்டு காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ் இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான ரூல் இருக்குது பாருங்கள், ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள், வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ இதில் HCl H2O ரியாக்ட் ஆகி H3O ப்ளஸ் Cl மைனஸ். அப்போ இது வந்து வீக் ஆசிட், இது வீக் பேஸ். அப்போ இதில் பாருங்கள், காஞ்சுகேட் பேஸ் ஆஃப் ஏ ஸ்ட்ராங் ஆசிட் இஸ் ஆல்வேஸ் வீக் பேஸ். நல்லா கவனிச்சுக்காங்க, காஞ்சுகேட் பேஸ் காஞ்சுகேட் பேஸ் எது, இதுதான் காஞ்சுகேட் பேஸ். அப்போ ஆஃப் ஏ ஸ்ட்ராங் ஆசிட், இது ஸ்ட்ராங் ஆசிட், இதுதான் என்ன செய்யுது, பேஸாக மாறுது. அப்போ காஞ்சுகேட் பேஸ் ஆஃப் ஏ ஸ்ட்ராங் ஆசிட் இஸ் ஆல்வேஸ் வீக் பேஸ். அப்போ இது ஒரு வீக் பேஸ். அடுத்து பாருங்கள், காஞ்சுகேட் ஆசிட் ஆஃப் ஏ ஸ்ட்ராங் பேஸ். அப்போ இந்த பாருங்கள், ஸ்ட்ராங் பேஸ் எதுவாக மாறுது, ஆசிடாக மாறுது. அப்போ காஞ்சுகேட் ஆசிட் ஆஃப் ஏ ஸ்ட்ராங் பேஸ் இஸ் ஆல்வேஸ் வீக் ஆசிட். அடுத்து பாருங்கள், டுவல் பிஹேவியர் ஆஃப் வாட்டர். Water can act as both as an acid and as a base. அப்போ பாருங்கள், வாட்டர் ஆசிடாகவும் பிகப் பண்ணுது, பேஸாகவும் பிகப் பண்ணுது. இதில் பாருங்கள், H2O ப்ளஸ் அமோனியா, NH4 ப்ளஸ் OH மைனஸ். அப்போ இந்த கேஸில் வாட்டர் வந்துட்டு ஆசிடாக இருக்குது, இந்த கேஸில் பாருங்கள் வாட்டர் வந்துட்டு பேஸாக இருக்குது. H2O HCl பாருங்கள், H3O ப்ளஸ் Cl மைனஸ். ஓகே, அப்போ வாட்டருக்கு வந்துட்டு டுவல் பிஹேவியர். அடுத்து பாருங்கள், டுயல் பிஹேவியர் ஆஃப் H2O ஹேஸ் பின் யூஸ் டு எக்ஸ்பிளைன் த அல்கலைன் ஆசிட் அண்ட் நியூட்ரல் பிஹேவியர் ஆஃப் த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சால்ட்ஸ். அப்போ அந்த டுயல் பிஹேவியர் எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள், யூஸ் டு எக்ஸ்பிளைன் த அல்கலைன் ஆசிட் அண்ட் நியூட்ரல் பிஹேவியர் ஆஃப் த ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சால்ட்ஸ். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோடியம் கார்பனேட் இஸ் அல்கலைன் தட் ஆஃப், எதை விட, இந்த FeCl3, Al2SO4, NaSO4, CNO3, இது எல்லாமே ஆசிடிக். பட் இது வந்துட்டு எப்படி பேசிக்காக இருக்குது, இன் வாட்டர். பாருங்கள், Na2CO3 இன் வாட்டர். அப்போ இதில் ஒன்று இருக்குது, NaCl K2SO4, இந்த ரெண்டும் எப்படி இருக்குது, நியூட்ரலாக இருக்குது வாட்டரில். அப்போ இந்த Na2CO3 அல்கலைன் இன் வாட்டர் காரணம் என்ன பாருங்கள், Na2CO3 வாட்டர் என்ன கிடைக்கும் பாருங்கள், HCO3 மைனஸ். அப்போ இதில் OH மைனஸ் ப்ளஸ் 2Na ப்ளஸ். அப்போ இங்கே நமக்கு என்ன அயன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, OH மைனஸ் அயன்ஸ் ப்ரொடியூஸ்ட். அப்போ இந்த அயன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அந்த சொல்யூஷன் எப்படி இருக்குது, பேசிக்காக இருக்குது, அதாவது அல்கலைனாக இருக்குது. அடுத்து பாருங்கள், லூயிஸ் கான்செப்ட். நம்ம இப்போ பார்த்தது என்ன, பிரான்ஸ்டட் லவ்ரி கான்செப்ட், இது வந்துட்டு லூயிஸ் கான்செப்ட். அப்போ இங்கே என்ன சிஸ்டம், எலக்ட்ரான் டோனார் அக்செப்டார். போன கேஸில் என்ன பார்த்தோம், ஹெச் ப்ளஸ் டோனார் அக்செப்டார். இந்த கேஸில் ஒன்று எலக்ட்ரான் டொனேஷன் ஆகுது, இல்லைன்னா அக்செப்ட் ஆகுது. அண்ட் ஆசிட் இஸ் எனி ஸ்பீசியஸ் விச் கேன் அக்செப்ட் அண்ட் எலக்ட்ரான் பேர். அப்போ ஒரு ஆசிட்ங்கிறது என்னது, இட் ரெடி டு அக்செப்ட் லோன் பேர். அடுத்தது, ஏ பேஸ் இஸ் எனி ஸ்பீசியஸ் தட் கேன் டொனேட் அண்ட் எலக்ட்ரான் பேர். அப்போ அந்த எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணக்கூடியது எல்லாமே என்னது, பேஸ். எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்ணக்கூடியது எல்லாமே ஆசிட். அப்போ இந்த லூயிஸ் ஆசிடை நம்ம என்ன சொல்லலாம் பாருங்கள், ஒரு எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜன் ஆர் எலக்ட்ரோஃபைல், இட் லவ்ஸ் டு அக்செப்ட் த லோன் பேர். அப்போ இது என்ன செய்யும், ரெடிலி இந்த லோன் பேர்ஸை அக்செப்ட் பண்ணோம்.